வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம். வணக்கம். பல வகையான மூட்டு வலிகள் பத்தி பேசினாலும் கொஞ்சம் அதிகப்படியா நிறைய வலிகள் கொடுக்கக்கூடிய ஒரு மூட்டு வலினா இருக்குன்னா ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது வந்தாலே வந்துட்டு காலையில எழுந்துக்கும் போது ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். காலையில எழுந்து ரொட்டீன் வேலைகள் செய்யும் போதே வந்துட்டு ஒரு வலியோட செய்ய வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைன்னா தொடர்ச்சியா பெட்ல படுத்திருந்துட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல மசாஜ் எல்லாம் பண்ணிட்ட பிறகுதான் ரொட்டீன் லைஃபுக்கே அவங்க என்டர் ஆக முடியும்னு சொல்லலாம். சின்ன சின்ன மூட்டுகள்ல கூட வலி இருக்கிறதுனால ஒரு கிளாஸ் பிடிக்கிறது கூட கஷ்டம்னு சொல்லிட்டு பல பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி. சோ இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய தீர்வு என்ன அதை பத்தி சொல்லுங்க மேம். ஓகே, இப்போது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து முடக்கு வாதம், சரவங்கி வாதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த நோய்க்கான அந்த நேம்லே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம சித்த மருத்துவ முறைகளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நோயை வந்து நம்ம கணிக்கணும், நமக்கு உடலில் வந்து நோய் நிலை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம அந்த நாடி பரிசோதனையில் வந்து நம்ம வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடிகளை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம நோய் நிலையை வந்து கணிப்போம். அதே மாதிரி அந்த வாதப்பித்த கப நாடிகளை வந்து நம்ம சமநிலைப்படுத்தும் பொழுது தான் அந்த நோய்க்கான தீர்வும் நமக்கு வந்து கிடைக்கும். அப்படி தான் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த சித்த மருத்துவத்தில் வந்து அந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதம் வந்து நம்ம உடம்பில் வந்து தன்னிலவில் இல்லாமல் ரொம்ப மேலோங்கி இருந்துச்சு, இல்லை வந்து அதிகப்படியாக நமக்கு உடலை வந்து மேலெழும்பி காணப்பட்டுச்சு அப்படின்னா தான் நமக்கு இந்த மாதிரியான வாத நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முடக்குவாத நோய்கள்லாம் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. பொதுவாகவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடலில் வந்து வாதம் வந்து அதிகப்படுது அப்படின்னா நமக்கு வாதம் சார்ந்த உணவு முறைகள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுதும் அந்த வாதத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சில லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணாமல் அதை வந்து நம்ம வாதத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம பண்ணுறதுனாலையும் தான் நமக்கு இந்த டிசீஸ் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்குது. பொதுவாகவே இப்போ ரொமட்டாய்டு அப்படிங்கும்போது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போது நமக்கு ரத்தத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இம்யூன் சிஸ்டத்தில் வந்து நமக்கு நார்மலாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஹெல்த்தியான செல்களே வந்து நம்மளுடைய இன்னும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல செல்களையே வந்து அழிக்கிறது, நம்மளுடைய ஓன் டிஷ்யூஸே வந்து நமக்கு நல்ல செல்களை வந்து அழிக்கும் பொழுது வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போது நம்ம ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னாவே நமக்கு அதற்கான இப்போ அந்த நோய்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா அதற்கான அறிகுறிகளை வந்து குறைக்கிறதுக்கோ இல்லை வந்து அந்த இப்போ வலிகள் இருந்துச்சு அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள், மாத்திரைகள் இது மட்டும்தான் வந்து நம்ம லைஃப் லாங் வந்து எடுத்துகிட்ருக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கோம். ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாத நோய் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகள் வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த வாதத்தை வந்து நம்ம சமநிலைப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக வந்து தொடர்ந்து அந்த நோய்க்கான இல்லை அந்த அறிகுறிகளுக்கான மருத்துவ வந்து தொடர்ந்து லைஃப் லாங் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அந்த வாதத்தை வந்து சமநிலைப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஒரு 3 to 6 months நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கும்போது நம்ம இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆர்ஏ ஃபேக்டர் வந்து செக் பண்ணி பார்ப்போம், ஆன்டிசிசிபி இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னாவே அதை நம்ம ஒரு 3 to 6 months அந்த ஆர்ஏ ஃபேக்டர் ப்ளஸ் அந்த ஆன்டிசிசிபி இதெல்லாமே வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்க முடியும். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த முடக்குவாத தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான வலி மாத்திரைகள் மட்டும் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு 2 days வந்து அவங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்கும், திரும்ப ஒரு சில ஃபேக்டர்ஸ்னால அவங்களுக்கு வந்து வலிகள் வந்து அதிகமாகும்போது இல்லை மூட்டுகள் வந்து வீக்கங்கள் வந்து அதிகமாகும் பொழுது அந்த டைமுக்கு மட்டும் அந்த வலி மாத்திரைகள் பெயின் கில்லர்ஸ் வந்து போட்டுப்பாங்க. திரும்ப அந்த மாத்திரைகள் வந்து ஒரு 2 days வந்து அவங்க எடுக்கும்பொழுது அந்த வலி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். திரும்பவும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வலிகள் குறைஞ்சோடனே அந்த மாத்திரைகள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் லைஃப்பில் இருப்பாங்க. திரும்ப ஒரு 1 or 2 days திரும்பவும் வலிகள் வரும். இந்த மாதிரி அந்த மூட்டுகள் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு, வீக்கங்களுக்கு, அந்த நோய்க்கான அறிகுறிகளுக்கு மட்டும் வந்து மாத்திரைகள் வந்து நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்து அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லைஃப் லாங் வந்து அந்த அறிகுறிகளுக்கான மருத்துவம் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்காது. ஆனால் நம்மளோட சித்த மருத்துவ முறைகளில் வந்து நம்ம ஆட்டோமியூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட நம்மளுடைய சித்தர்கள் வந்து பாடல் வெளிப்பிட்டிருக்க மாதிரியான ஒரு சில மருத்துவ முறைகள், மூலிகை மருந்துகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து ஒரு 3 to 6 months நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம்.
இப்போ இந்த வாத நோய் அப்படினு பாத்தீங்க அப்படினா நமக்கு சித்த மருத்துவத்துல வந்து இந்த வாத நோயை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து நம்ம வந்து குறைவா வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படினாவே நமக்கு உடல்ல வந்து கிழங்கு வகைகளா இருக்கட்டும் இல்ல வந்து பருப்பு வகைகளா இருக்கட்டும் அந்த வாதத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய அந்த கிழங்கு வகைகள் பருப்பு வகைகள் இதெல்லாம்மே வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இப்ப வாதம் வந்து நம்ம குடம்பல அதிகமாகுது அப்படினா நம்ம அறுசுவை உணவுகள் வந்து ப்ராப்பரா வந்து எடுத்துக்காம இருந்தோம் அப்படினாலும் நமக்கு அந்த வாத பித்த கபம் நமக்கு வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம சுவைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது புளிப்பு சுவை உள்ள அதாவது சித்தர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா புளித்துவர் விஞ்சின் பூரிக்கும் வாதம் அப்படினு சொல்லிருக்காங்க. நம்ம புளிப்பு சுவை வந்து அதிகமா நம்ம வந்து உணவுல சேர்த்துட்டோம் அப்படினாலும் நமக்கு இந்த வாதம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ புளிப்பு சார்ந்த உணவுகள் வந்து நம்ம ரொம்ப கம்மியாவோ இல்ல கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படினாவே நமக்கு இந்த வாதம் வந்து நம்ம மேல் எழும்பி அந்த வலிகள் தொந்தரவுகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தாம இருக்கும். இப்போ வந்து நமக்கு அந்த வாதம் வந்து நமக்கு உடல்ல சேர்றது இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படினா அன்றாடம் வந்து நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம வெளியேத்தாம இருந்தோம் அப்படினாலும் நமக்கு உடல்ல வந்து அந்த வாதம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து நமக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படினா நம்ம ப்ராப்பரா வந்து அன்றாடம் ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு முறை வந்து நம்ம மோஷன் போகாம இருந்தோம் அப்படினா இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்து நம்ம மோஷன் போனோம் அப்படின்னா நமக்கு உடல்லயே வந்து அந்த மலம் வந்து தேங்கி நமக்கு அதுலேருந்து வந்து ஒரு கெட்ட வாய்க்கள் எழும்பி அதனாலேயே நமக்கு அந்த வாதம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அந்த வாயு வந்து நம்ம ஒரு ஒவ்வொரு மூட்டுகளையும் போய் அஃபெக்ட் ஆகும்போது நமக்கு இந்த வாத நோய்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால வந்து நம்ம அன்றாடம் நம்ம உடம்புல இருக்க கழிவுகளான அந்த மலச்சிக்கல் மலம் வந்து நம்ம வெளியேற்றாம இருந்தாலும் நமக்கு உடல்ல வந்து வாதம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ப்ராப்பரா நமக்கு செரிமானம் ஆகாம இருந்துச்சு மந்தம் ஏற்பட்டுச்சு இன்டைஜஷன் இருந்துச்சு அப்படினாலும் நமக்கு அந்த மந்தத்தினால வந்து நமக்கு வாயு வந்து சேர்ந்து நமக்கு இந்த மாதிரியான நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து உடல்ல நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ப்ராப்பரா வந்து செரிமானமாகி அந்த உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து அன்றாட நம்ம வெளியேத்திட்டோம் அப்படினாவே நமக்கு வாதம் வந்து சமநிலையில் இருக்கும் அதிகப்படாம இருக்கும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி உணவு முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி அன்றாடம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றும் மலச்சிக்கல் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சு அப்படினாலும் நமக்கு வாதம் சேர்ந்து நமக்கு மேலெழும்பி நம்மளுடைய எங்க போய் அது அக்குமுலேட் ஆகுறதுன்னு தெரியாம நம்மளுடைய மூட்டுகள்ல போய் வந்து பாதிப்படையலாம் இப்போ இந்த முடக்கு வாதமா இல்ல வந்து மூட்டுகள்ல வலிகள் இருக்கா இல்ல வந்து கழுத்து பகுதிகளில் வலிகள் இருக்கா எப்படி வந்து முடக்கு வாதம் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சின்ன சின்ன விரல் மூட்டுகள்ல இருந்து நம்மளுடைய பெரிய மூட்டுகள் வரலையும் நமக்கு வந்து வீக்கங்கள் இருக்கு வலிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஆரிய ஃபேக்டரோ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இப்போ சின்ன சின்ன மூட்டுகள் வந்து நமக்கு வீக்கம் ஏற்படுது வலிகள் ஏற்படுது அப்படின்னா இந்த வாதம் போயிட்டு அங்கே வந்து அஃபெக்ட் பண்ணி ஒவ்வொரு மூட்டுகளுக்கிடையே நம்ம சின்ன விரல் மூட்டுகளாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளுடைய முழங்கால் மூட்டுகளாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நமக்கு அந்த மூட்டுகளில் வந்து நமக்கு ஒரு ஃப்ளூயிட் மாதிரி வந்து நம்ம சைனோவெல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம் அதில் போயிட்டு அந்த வாதம் வந்து அஃபெக்ட் ஆகும் அதே மாதிரி அந்த ஜாயிண்ட் வந்து இணையிற இடத்துல நமக்கு ஒரு லைனிங் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு மெம்பரேன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அதை போயிட்டு இந்த வாதம் வந்து அஃபெக்ட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது அந்த ஒவ்வொரு ஜாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இப்போ ஒரு விரலை வந்து நம்ம நீட்டுறோம் மடக்கிறோம் இல்லை ஒரு திங்ஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மெம்பரேனை போய் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணும்பொழுது நமக்கு அந்த வீக்கம் வந்து ஏற்பட்டு அந்த ஜாயிண்டோடைய வேலைகள் வந்து செய்ய முடியாது அதோட ஃபங்க்ஷனை வந்து செய்ய முடியாத அளவுக்கான வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இன்னும் நாளடைவில் வந்து நம்ம இன்னும் இந்த முடக்குவாத தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து அதை வெளியிலேருந்து அந்த வலி மாத்திரைகள் மட்டும் நம்ம அப்போ அந்த டைமுக்கு மட்டும் அந்த வீக்கங்கள் வலிகள் குறையறதுக்கான மாத்திரைகள் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா உள்ளே வந்து அந்த மெம்பரேன்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகி அந்த லைனிங் வந்து நமக்கு வந்து அரிக்க ஆரம்பித்து அதோட ஷேப்பே வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும் நம்மளுடைய விரல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து மடங்கி வந்து காணப்படும் வளைந்து வந்து காணப்படும் அதே மாதிரி கால் விரல்கள்லையும் சரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வளைந்து காணப்படும் அதாவது டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்வோம் நம்ம நார்மலாக வந்து நமக்கு அனாட்டமிக்கலாக வந்து நார்மலாக இல்லாமல் அதோட ஷேப்பே வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த மூட்டுகளில் வந்து ஒரு லம்ஸ் மாதிரி வந்து உருவாகி நமக்கு ஒரு முடிச்சுகள் மாதிரி வந்து உருவாகி அதோட ஷேப் வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும் இப்போ இந்த முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது நம்ம ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இன்னும் நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பரான மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளு உறுப்புகளையும் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் சாஃப்ட் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாளடைவில் வந்து பாதிப்படைய செய்யும் இப்போ வந்து நமக்கு ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நமக்கு இப்போ எப்படி வந்து ஒரு கவரிங் வந்து அதாவது ஒரு லேயர் மாதிரி நமக்கு வந்து கவர் பண்ணி வந்திருக்கும் அந்த லேயரை வந்து பாதிப்படையும் இந்த ஆரிய ஃபேக்டர் வந்து நமக்கு ரொம்ப ரத்தத்தில் அதிகமாக இருக்கும்பொழுது
இப்போ நுரையீரலை வந்து பாதுகாக்கிறதுக்கு நமக்கு வந்து நுரையீரலை சுற்றி வந்து ஒரு லேயர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு கவரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க ப்ளூரா வந்து இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய கண் பாத்தீங்க அப்படினா அதையும் வந்து சுத்தி நமக்கு வந்து கவர் இருக்கும் நம்மளுடைய இதயத்தை சுத்தி பாத்தீங்க அப்படினா பெரிகார்டியம் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு லேயர் இருக்கும் இந்த மாதிரி நம்ம உள்ள உறுப்புகள்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய சாஃப்ட் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அதெல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த முடக்குவாதம்ல வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சு நமக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸையும் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு இன்னும் நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது ரொம்ப வந்து டெஃபிஷியன்சி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப வந்து அனிமிக் ஆகிட்டே இருப்பாங்க இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த ரத்த அணுக்களில் அந்த ரத்த வெள்ளை அணுக்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால நமக்கு டெஃபிஷியன்சி வந்து ஆகி ரத்த சோகை அனிமியா வந்து நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறைய இருக்கு நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ்னால வந்து வலிகள் இருக்கும்பொழுது நமக்கு ஒரு திங்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு சில வேலைகள் வந்து செய்யறதுக்கோ வந்து ரொம்ப டயர்டாகவும் அந்த வலிகளோடு வந்திருப்பாங்க அது கூட நமக்கு இந்த அனிமியா கண்டிஷன்ஸும் வந்து நமக்கு போகும்போது ரொம்ப இன்னும் வந்து டயர்டாகி நமக்கு ரத்தத்தோடைய ஹீமோக்ளோபின் அளவு வந்து ரொம்ப குறையும் பொழுது இன்னும் வந்து டயர்ட்னஸ் அதிகமாகி இன்னும் வலிகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இப்போ இந்த முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது நமக்கு வெறும் அந்த வலிகள் அந்த வீக்கங்கள் மட்டும் வந்து குறையிறதுக்கான மருத்துவமுறைகள் எடுக்காமல் அது இன்னும் வந்து நம்மளுடைய உள்ளுறுப்புகளை வந்து பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு அனிமியா கண்டிஷன் போகாமல் இருக்கிறதுக்கும் அந்த வாதத்தை வந்து நம்ம ஆரம்ப நிலையிலே வந்து சமநிலைப்படுத்துறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் உணவு முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து முடக்குவாதம் ஒரு 3 to 6 months நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம் நம்மளோட ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சித்தர்கள் வந்து பாடல்களில் குறிப்பிட்டிருக்க மாதிரி வந்து இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆரிய ஃபேக்டர் ஆன்டி சிசிபி இதெல்லாமே நம்ம நெகட்டிவ் கொண்டு வந்துக்கலாம் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளட்ல வந்து ரொம்ப அதிகமாக 200, 125 அந்த மாதிரி இருந்த பேஷண்ட்ஸ் கூட வந்து 1 or 2 months வந்து நம்ம அதை வந்து நார்மல் கொண்டு வந்திருக்கோம் அந்த வலிகள் வீக்கங்கள் அதெல்லாமே இல்லாமல் நம்ம நார்மலாக டே டு டே லைஃப் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு முழுமையான தீர்வு வந்து நம்மளுடைய ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் வந்து கொடுத்துட்ருக்கோம் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலிங் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேம் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் ஜெயந்தி மேம் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா அம்பத்தூர்ல இருந்து கால் பண்றேன் ஓகே ஃபைன் மா டாக்டர் எனபில் தான் இருக்காங்க உங்களோட சந்தேகத்தை கேக்கலாம் ஓகே வணக்கம் சொல்லுங்கம்மா என் பாப்பாக்கு வந்து 5 வயசு ஆகுது மேம் ஓகேம்மா சொல்லுங்க வந்து நல்லா சாப்பிட்டு இருந்தா நல்லா வெயிட்டும் நல்லா இருந்தது இப்போ வந்து என்னன்னா சாப்பிட மாட்டேன் சரிங்கப்பா வேற ஏதாவது பூச்சி ஏதாவது இருக்குன்னு சொல்றாங்களா மோஷன் போகும்போது அரிப்புகள் ஏதாவது இருக்கா இல்ல அது வந்து 6 மந்த்க்கு ஒரு வாட்டி நம்ம பூச்சி மந்த் குடுக்குறோம்ல அது ரெகுலரா செக் பண்ணிட்டு தான் இருக்கோம் சரிங்கமா வேற ஏதாவது ஹீமோக்ளோபின் செக் பண்ணிருக்கீங்களா இல்ல செக் பண்ணோம் அதெல்லாம் எதுமே இல்ல நார்மலா தான் இருக்கு அப்படினு சரி ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பிடுவீங்க நீங்க தான் அப்படின்றாங்க சரிங்கமா ஓகே இப்போ பொதுவாவே வந்து நம்ம இப்போ நமக்கு குழந்தைகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெயிட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிராஸ்டிக்கா இப்போ வந்து ஒரு 15 days வந்து ஒரு 2 kgs அந்த மாதிரி குறைஞ்சிருக்காங்க இல்லை வந்து ஒரு 1 month வந்து சடனாக வந்து வெயிட் லாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா தான் நம்ம வந்து பயப்படணும் இப்போ ப்ராப்பராக வந்து உணவு எடுத்துக்கல அப்படின்னா நமக்கு பார்க்கும்போது விஷுவலாக பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த இளைச்ச மாதிரி வந்து நமக்கு தெரியறது வந்து நம்ம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ வந்து நீங்க 6 months வந்து பாத்தீங்க அப்படின்னா பூச்சிக்கான மருத்துவமுறைகள் வந்து கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க அதே மாதிரி இப்போ வந்து நல்லா வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுட்டு மட்டும் வந்து 3 வேளை அந்த மாதிரி கொடுத்துட்டு
விளையாடாமல் சும்மா வந்து உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி இல்லை வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து டைஜஷன் ஆகாது, நமக்கு வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக வந்து எலிமினேட் பண்ண மாட்டாங்க, அதனாலேயே நமக்கு பசித்தன்மை வந்து இருக்குது. அதனால் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேளையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நல்லா வந்து விளையாட விடுங்க, இல்லை வந்து யோகா வந்து பண்ண வைங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது குழந்தைகளுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணும். இப்போ வந்து பெண் குழந்தைங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து செக் பண்ணிக்கணும். ரத்த சோகை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, அதனால் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து செக் பண்ணுங்கள். இது கூட நீங்கள் வந்து உள்ளுக்கு வந்து பாதாம் பிசின் வந்து கொடுத்துட்ருக்கேன்னு சொல்கிறீங்க. இப்போ உடல் சூடு வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, மூளை சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து டைஜஷன் வந்து நடக்காது, நமக்கு வந்து பாடி ஹீட் அதிகமாகும்போது நமக்கு வெயிட் லாஸ் மாதிரி தெரியும். அதனாலேயும் நம்ம வந்து பாதாம் பிசின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடல் சூட்டை வந்து குறைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து இப்போ கொடுத்துட்ருக்க மாதிரியே அந்த பாதாம் பிசின் வந்து நீங்கள் தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து நீங்கள் வந்து பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது கூட உணவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து நிறைய கொடுங்க. நமக்கு அயன் சார்ந்த உணவுகளும் ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளும் நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கணும். நமக்கு குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், நல்லா வந்து ஆக்டிவாக இருக்கணும், எந்த டெஃபிஷியன்சியும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு அயன் சார்ந்த உணவுகளும் ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளும் அதிகமாக வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம். முருங்கைக்கீரை கீரை வகைகள் வந்து அதிகமாக கொடுங்க, பழ வகைகள் வந்து கொடுங்க. டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்திப்பழம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். நம்ம நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது பேரிச்சம்பழம் வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து அத்திப்பழம் பேரிச்சம்பழம் இந்த மாதிரி வந்து நமக்கு அயன் சார்ந்த உணவுகள் வந்து நம்ம கொடுக்கும்பொழுது அதோட கூட வந்து ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளும் நம்ம அதிகமாக சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது மாதிரி பாதாம் பருப்பு இந்த மாதிரி இல்லை பருப்பு வகைகள், இப்போ நார்மலாக நமக்கு முளைக்கட்டின சுண்டல் அதே மாதிரி வந்து பச்சை பயிறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து டெய்லி அன்றாடம் வந்து உணவில் கொடுத்தீங்க அப்படின்னாவே நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. இப்போ வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்கணுங்கிறதுல அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியான வெயிட் வந்து இருந்தாலே வந்து போதுமானது. அதனால் அவங்க ஹைட் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான வெயிட் இருக்காங்களா, நீங்கள் வந்து பிஎம்ஐ கூட வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுமா. இப்போ நான் சொன்னது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து பூச்சிக்கான மருந்துகள் வந்து நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்கள் வயிற்றில் ஏதாவது பூச்சி இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு மோஷன் வழியாக வந்து எலிமினேட் ஆகிடும், பசியும் வந்து நல்லா எடுக்க ஆரம்பிக்கும். வேப்பிலை கொழுந்து மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு வந்து கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா சாறு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 15 ml வந்து சாறு அந்த வேப்பிலை கொழுந்தோட சாறு எடுத்துகிட்டு நீங்கள் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு கொடுங்க. ஒரு 3 டேஸ் வந்து மார்னிங் எம்டி ஸ்டோமக்கில் அந்த வேப்பிலை கொழுந்து வந்து கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வயிற்றில் ஏதாவது பூச்சி இருந்துச்சு அப்படின்னாலும் உள்ள செரிமானம் வந்து ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னாலும் இல்லை குடல் பகுதியில் ஏதாவது கழிவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து எலிமினேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு பெருசாக நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேடம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பெயர் என்ன? இருக்கீங்களா மேடம், நான் வந்து தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் மேடம். இது யாருக்கான கேள்வி சார்? எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாமாக்கா கேட்கணும் மேடம். அவரோட வயசு என்ன சார்? அவங்களுக்கு வயசு வந்து 45 ஆகுது மேடம். ஓகே ஃபைன், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் அனிதா இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். சார் மேடம், எங்க மாமா பாத்தீங்கன்னா இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்க சார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் அந்த இதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கனால கொஞ்சம் டஸ்ட் இருக்கனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒட்டுக்கிறாங்க. ஓகே. அவங்க வந்து இந்த இப்போ வரைக்கும் இந்த இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஓகே சார். உங்கள் விளம்பரம் வந்து நாங்கள் இந்த டிவியில் பார்த்தோம் மேடம். ஓகே. இந்த மூலிகை இந்த இதெல்லாம் கொடுக்குறதா சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்டா ஓகே ஓகே சார். அதனால உங்கள் இதுக்காக ஒரு இது கேட்கலான்னு ஃபோன் பண்ணுவோம். சரிங்க சார். எவ்வளோ நாளாக இந்த சைனஸ் தொந்தரவுகள் இருக்குது அவங்களுக்கு? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் மேலே இருக்கு மேடம். சரிங்க சார். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சைனஸ் அப்படின்னு பார்த்தோனாவே நமக்கு சித்த மருத்துவ முறையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடல் சூடு மூளை சூடு வந்து நமக்கு அதிகமாகும்போது உஷ்ணம் வந்து அதிகமாகும்பொழுது தான் நமக்கு நம்மளுடைய மூளை சூடு அதிகமாகி அதனால தான் நமக்கு தலையில் வந்து நீர் கோக்குற தன்மை இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்பட்டு இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ வெளியிலேருந்து வந்து நமக்கு இப்போ டஸ்ட் ஏதாவது வருது அப்படின்னாலும் அது வந்து தும்மல் மூலியமாக நம்ம தும்மி நம்ம வந்து வெளியேற்றினாலும் கூட நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து லோவாக இருக்குது, மூளை சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த சைனஸ் கேவிட்டியில் போயிட்டு அது
வந்து இரிட்டேட் பண்ணி நமக்கு வீக்கங்கள் நீர் குறுக்கிற தன்மை இதெல்லாமே வந்து நமக்கு ஏற்படுத்தி நமக்கு சைனஸ் தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸாக வந்து நமக்கு இந்த சைனஸ் தொந்தரவுகளோடு வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இல்லை டஸ்டில் போகும்போது இந்த மாதிரி அந்த தொந்தரவுகளுக்கான மாத்திரைகள் மட்டும் அப்பப்போ வந்து இப்போ வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது இல்லை தும்மல் அடுக்கு தும்மல் வந்து ஏற்படுது அதற்கான மருத்துவ முறைகள் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா திரும்ப ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே ஒரு 3 to 6 months கண்டிப்பாக வந்து சைனசைட்டிஸ் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நமக்கு அந்த மூல சூடையும் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி ஒரு சில லைஃப் ஸ்டைலும் நம்ம வந்து நம்ம வந்து ஆயில் பாத் எடுக்கிறது நமக்கு உடல் சூடு வந்து அதிகமாகாமல் மாதிரியான உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறது இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படாது. அதே மாதிரி நமக்கு இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னாலும் திரும்ப திரும்ப நமக்கு டஸ்ட் வந்து வெளியிலேருந்து வந்தால் கூட நம்ம இன்ஃபெக்ஷனாக நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேது புடுத்தல் முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் வச்சே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து துளசி நொச்சி கற்பூரவள்ளி இந்த மாதிரி இலைகள் வந்து போட்டு நம்ம நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் வந்து நீங்கள் அந்த ஹாட் வாட்டரில் வந்து போட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஆவி பிடித்தல் முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே அந்த சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் அந்த அந்த நீர் எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரைன் அவுட் ஆகி வர ஆரம்பிச்சிடும். அது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு மிளகு திப்பிலி சிற்றரத்தை பேரரத்தை இந்த அஞ்சு மட்டும் நீங்கள் வாங்கிட்டு ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை வந்து காலையில் ஒரு 3 கிராம் நைட்டு ஒரு 3 கிராம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற கோழை ஃபுல்லாக வந்து எலிமினேட் ஆகிடும். திரும்ப திரும்ப வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். கண்டிப்பாக இப்போ அந்த சைனஸ் தொந்தரவுகள் இருக்குது எனக்கு சளி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னாவே நமக்கு தலைக்கு குளித்தா திரும்ப நமக்கு தும்மல் வருமோ இல்லை வந்து சளி வந்து அதிகமாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தலைக்கு குளிக்காமையே இருப்பாங்க. வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை மாதத்திற்கு ஒரு முறையோ குளிக்கிற பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு சைனஸ் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தலை குளித்தே ஆகணும். நமக்கு மூல சூடு அதிகமாகும்போது தான் இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு அக்ரவேட் ஆகிறது. நமக்கு உடல் சூடை வந்து குறைக்கணும் அந்த மூல சூடை வந்து குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஆயில் பாத் எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு அந்த பாடி ஹீட் வந்து குறைஞ்சி அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து கரைஞ்சி நமக்கு எலிமினேட் ஆகும். நம்ம வந்து தலைக்கு குளிக்காமல் இல்லை வந்து உடலுக்கு வந்து குளிக்காமல் சளி தொந்தரவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குளிக்காமல் இருந்தோம் அப்படின்னாவே நமக்கு அந்த கோழை வந்து என்னாகும் அப்படின்னா நமக்கு கட்டி நாளடைவில் இன்னும் அடைப்புகளை வந்து ஏற்படுத்தும். மூக்கு தண்டோட பகுதிகளில் வந்து சதை வளர்ச்சியை வந்து அதிகமாக ஏற்படுத்தும். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆயில் பாத் எடுக்கலாம். அந்த ஆயில் பாத் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நம்ம பாட்டிகள் வந்து ஃபாலோ பண்ண மாதிரி நல்லெண்ணெய் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து மிளகு சீரகம் ஓமம் பூண்டு இதெல்லாமே வந்து அந்த நல்லெண்ணெயில் வந்து போட்டு நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பாக இருக்கும்போது நம்மளுடைய உச்சந்தலைப்பகுதி உள்ளங்கை உள்ளங்கால் தொப்புள் பகுதி இங்கெல்லாம் வச்சு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஹாட் வாட்டரில் குளித்தோம் அன்னைக்கு ஆயில் பாத் எடுக்கிற அன்னைக்கு வந்து பகல் தூக்கம் நான்வெஜ் அந்த மாதிரி எடுக்காமல் லைட் ஃபுட்ஸாக எடுத்து நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு அந்த உடல் சூடு வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். சைனஸ் தொந்தரவுகளும் ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 weeks வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாரத்திற்கு ஒரு 2 முறை வந்து பண்ணாங்க அப்படின்னாலும் நமக்கு அந்த சைனஸ்க்கான மூல காரணமான அந்த மூல சூடு வந்து குறைஞ்சி நம்ம நார்மல் கொண்டு வர முடியும். இப்போ நான் சொன்ன மருத்துவ டிப்ஸும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த ஆயில் பாத்தும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கியூர் ஆக ஆரம்பிச்சிடும். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சைனஸ் ஆஸ்துமா இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு நமக்கு நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சகர்ம தெரப்பியும் வந்து நம்ம கொடுக்கும்பொழுது அந்த சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 7 sittings வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம் சார். உங்களுக்கு நியர்பையாக டிநகர்லேயே நம்மளுடைய ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சரண்யா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சரண்யா? நாங்கள் தர்மபுரியிலேருந்து கால் பண்ணுறோம். ஓகே, ஃபைன்மா. இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி தாங்க. உங்கள் வயசு? 24. ஓகே, ஃபைன். உங்களோட சந்தேகம் என்னம்மா? மேம், எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, சொல்லுங்கள். அதுக்காக மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது, இன்னும் பேபி இல்லை. ஓகேம்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கு, ஆனால் பீரியட்ஸ் ரெகுலராக வரதில்லைங்க மேம். ஓகேப்பா. யோகா வாக்கிங் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு நேச்சுரல் வந்தது. இப்போ 2 months. ஓகே. தைராய்டும் நார்மல் ஆயிடுச்சு. ஓகேம்மா. தைராய்டு லாஸ்ட் டெஸ்ட் பண்ணும்போது 2.24 வந்ததுங்க மேம். ஓகேம்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிசிஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ பிசிஓடிக்காக என்னங்க மேம்?
ஓகேப்பா. இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து தைராய்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னால நமக்கு கர்ப்பப்பையிலையும் நமக்கு அந்த ஹார்மோன்லேயும் நமக்கு இம்பேலன்ஸ் ஏற்பட்டு நமக்கு நீர்க்கட்டிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தைராய்டு ஹார்மோன் வந்து இப்போ நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு ஹார்மோன் சார்ந்த ஒரு விஷயங்கள் அப்படின்னா நம்ம ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதோட இப்போ வந்து மாத்திரைகள் எடுத்து நமக்கு அதோட அளவுகள் வந்து குறைஞ்சிருக்கும். திரும்ப நம்ம மாத்திரைகள் விட்டு நம்ம திரும்பவும் வந்து செக் பண்ணி பார்க்கணும், அதோட ரேஞ்ச் வந்து அதே அளவில் இருக்கா இல்லை அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போது பிசிஓடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கர்ப்பப்பையில் நமக்கு அந்த சினைப்பையில் வந்து ரெண்டு சைடும் வந்து நமக்கு நீர்க்கட்டிகள் இருக்கா இல்லை வந்து ஒரு சைடு மட்டும் வந்து நீர்க்கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெளியேறக்கூடிய அந்த சினை வந்து நமக்கு ப்ராப்பராக வெளியேறாமல் இப்போ வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குன்னு சொன்னீங்க, அது வந்து ப்ராப்பராக நமக்கு எலிமினேட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நீர்க்கட்டிகளாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகுது, இப்போ ஒரு 1 மந்த் வரல இல்லை ஒரு 10 டேஸ் வந்து லேட் ஆகுது இல்லை 2 மந்த்ஸ் வந்து வராமல் இருந்து அதுக்கப்புறம் ரெகுலர் ஆகுது, அந்த மாதிரி வந்து நமக்கு இர்ரெகுலர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது ஆரம்ப நிலையிலே வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வந்துடுறது நல்லது. இந்த மாதிரி இர்ரெகுலராக இருக்கும்பொழுது ப்ராப்பராக வந்து நமக்கு எலிமினேட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு இந்த பிசிஓடி நீர்க்கட்டிகள் வந்து ஏற்பட்டு இன்னும் ஹார்மோனல் தொந்தரவுகள் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ 4 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் பயப்படணுங்கிறது இல்லை. இப்போ தைராய்டு ஹார்மோன்ஸும் நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம், நமக்கு கர்ப்பப்பையில் அந்த சினைப்பையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகளையும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணி அது வழியாகவே அந்த நீர்க்கட்டிகளை வந்து கரைச்சி நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாமா. நீங்கள் பயப்படணும் கவலை பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாத்திரைகள் விட்டு தைராய்டு லெவல் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. இப்போ மாத்திரைகள் விட்டு எத்தனை மாதங்கள் ஆகுது, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்ப கண்டிப்பாக வந்து ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுத்து பாருங்கள், அதோட வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதை பார்க்கணும். இப்போ வந்து ஒரு 2 மந்த்ஸாக வந்து பீரியட்ஸ் ரெகுலராக வருது, நான் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி நமக்கு வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ திரும்ப கண்டிப்பாக ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், எந்த மாதிரி இன்னும் வந்து அதோட சைஸ் நீர்க்கட்டிகளோட அளவுகள் வந்து எந்த மாதிரி இருக்குது, அதோட சைஸ் வந்து குறைஞ்சிருக்கா இல்லை மல்டிப்புளாக இருக்கா இல்லை அது எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் ஒரு தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட்டும் ப்ளஸ் யூஎஸ்ஜி ஸ்கேனும் எடுத்துகிட்டு உங்கள் ரிப்போர்ட்ஸ் கூட நம்மளோட மருத்துவமனைக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இப்பொழுதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நார்மலாக நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாவே நம்ம ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து தான் நமக்கு அந்த ஹார்மோன் வந்து நமக்கு வந்து சுரக்கிறதுக்கான எல்லா சிக்னல்ஸும் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். நம்மளுடைய உச்சன் தலைப்பகுதிகளில் தான் அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து இருக்குது. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் எடுங்க. இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி யோகா இதெல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 முறை வந்து தோப்புக்காரணம் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி உணவு முறைகள்லையும் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக பார்க்கணும். இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கருப்பு உளுந்து சார்ந்த உணவுகள், அதே மாதிரி கருப்பு எள்ளு சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக உணவில் வந்து சேர்த்துக்கணும். வெந்தய கஞ்சி இந்த மாதிரி நமக்கு அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 14 டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு எள்ளு சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்த 14 டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கருப்பு உளுந்து வெந்தய கஞ்சி இந்த மாதிரி நீங்கள் உணவுகளை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர்ச்சிக்காய் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். கலர்ச்சிக்காய் வந்து நீங்கள் வாங்கிட்டு அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதையை வந்து நீக்கிட்டு அதை வந்து நீங்கள் பொடி பண்ணிவிட்டு ஒரு 2 மிளகு வந்து சேர்த்து டெய்லி மார்னிங் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட தைராய்டு ஹார்மோனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சீத்தாப்பழ இலை கஷாயம் வந்து நம்ம இருந்து எடுத்துக்கலாம். அது வந்து நமக்கு ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு 5 இலை வந்து சீத்தாப்பழத்தோட இலை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் கஷாயம் மாதிரி போட்டு டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். இந்த மருத்துவ முறைகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட கண்டிப்பாக இப்போ என்ன ஸ்டேஜ் எந்த அளவுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக ஈஸியாக தைராய்டு ஹார்மோனையும் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம், கர்ப்பப்பையில் ஏற்பட்டக்கூடிய அந்த நீர்க்கட்டிகளையும் நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டு ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு நம்ம வந்து இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து நம்ம நார்மல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். நம்மளோட மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக தர்மபுரியிலே இருக்கு, நம்மளுடைய ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டல். நான் அந்த சொன்ன மாதிரி தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட்டும் ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேனும் இப்போ ரீசெண்டாக நீங்கள் எடுத்துட்டு நேரில் போய் பாருங்கள். டாக்டர்ஸ் அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு நாடி பரிசோதனை செஞ்சு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. ஓகேம்மா, நன்றி உங்க கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம், நாங்க நாமக்கல்ல இருந்து பேசுறோம். ஓகேம்மா, உங்க பேர் என்னம்மா? கிருத்திகா. ஓகே கிருத்திகா, யாருக்கான கேள்விம்மா? எங்க வீட்டுக்காரர்க்காக. அவரோட வயசு? வயசு 44. பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன?
கேள்வி, எங்க வீட்டுக்காரர் எது சாப்பிட்டாலும் வாமிட் வருதுன்னு சொல்றாங்க. டீ காஃபி எதுவுமே குடிக்க முடியல, மூச்சு வாங்குதேன். சரிங்கம்மா, எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு? இப்ப அது எவ்வளவு நாளா? ஒரு 4-5 வருஷமாவே இருக்கு. சரி, ஓகே, சொல்லுங்க. நைட் ஆனா தூக்கமே வர மாட்டேங்குது. சரிங்கம்மா, எந்த உணவுகள் எடுத்தா அவருக்கு வந்து குமட்டல் தன்மை இருக்கு? எந்த உணவு சாப்பிட்டாங்கனாலும் உடனே வாமிட் வர மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேம்மா, ஸ்கேன் ஏதாவது எடுத்து பாத்திருக்கீங்களா? அது ஸ்கேன் எடுத்து எடுத்து பார்த்ததுல ஒண்ணு இல்ல, வயிறு புண்ணு தான் இந்த மாதிரி தான் சொல்றாங்க. சரிங்கப்பா, மோஷன் ப்ராப்பரா போறாங்களா? மோஷன் போறாங்க, ஏதோ ஒரு நாளைக்கு அதுல பிளட் வருது அப்படினு சொல்லி சொல்றாங்க. சரிங்கப்பா, ஆல்ரெடி பைல்ஸ் தொந்தரவுகள் இருக்குங்களா? பைல்ஸ் அது ஃபர்ஸ்ட் இருந்த ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. சரிங்கப்பா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வயிற்று பகுதிகளில் வந்து அல்சர் தொந்தரவுகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன உணவுகள் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து குமட்டல் தன்மை இருப்போம். கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கும். இல்லை வந்து உணவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விருப்பமின்மை இருக்கும். எந்த உணவு பார்த்தாலும் நமக்கு சாப்பிட்ணுங்கிற அந்த சென்சேஷன் வந்து இல்லாமல் ஒரு அதாவது நமக்கு கரெக்டாக டைஜஷன் நடந்து நம்ம மோஷன் வந்து ப்ராப்பராக போகணும் அப்படின்னா தான் நமக்கு அந்த உணவில் வந்து ஒரு விருப்பம் வந்து ஏற்படும். இல்லாமல் நமக்கு வயிற்று பகுதிகளில் புண்கள் வந்து இருக்கு, இல்லை அந்த உணவு வந்து எடுத்தோம் அப்படின்னா உடனே நமக்கு வலிகள் வந்து ஏற்படும், இல்லை வயிறு உப்புசம் வந்து ஏற்படும், அந்த செரிமான தொந்தரவுனால ஒரு டைட்னஸ் வந்து நமக்கு இருக்கும், இல்லை வந்து புளிச்சேப்ப மாதிரியான தன்மைகள் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உணவில் பார்த்தீங்கன்னா ஒரு விருப்பமின்மை இருக்கும். அப்போ வந்து நமக்கு குமட்டல் தன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தாலே நமக்கு ஒரு சாப்பிட்ணுங்கிற அந்த எண்ணம் வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ எண்டோஸ்கோபி எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அல்சர் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ உணவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப புளிப்பு சார்ந்த உணவுகள் ஃபஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கிழங்கு சார்ந்த உணவுகள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் ஃபுட்ஸாகவே வந்து அவருக்கு கொடுங்க. அதே மாதிரி மோஷன் வந்து ப்ராப்பராக போகிறாரான்னு பார்க்கணும். இப்போ வந்து ஆல்ரெடி வந்து பைல்ஸ் தொந்தரவுகள் இருக்கிறதுனால நமக்கு கான்ஸ்டிபேஷன் வந்து வராத மாதிரி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இல்லை அப்படின்னா நமக்கு திரும்ப வந்து ரத்தப்போக்கு இந்த மாதிரி வந்து ஏற்பட்டு அதனாலேயும் நமக்கு வந்து தொந்தரவுகள் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் வந்து கடுக்காய் தோல் மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதை வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து உள்ளுக்கு கொடுங்க. ஹாட் வாட்டரில் எடுத்துக்க சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும். அந்த குடல் பகுதிகளில் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புண்களையும் வந்து அந்த கடுக்காய் தோல் வந்து ஆற்றும். அதே மாதிரி மோஷனும் நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கும். இல்லை ரத்தப்போக்கு வந்து உங்களுக்கு இருந்துச்சு மோஷன் போகும்போது அப்படின்னாலும் நமக்கு அந்த கடுக்காய் தோல் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நீங்கள் அதிகமாக வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து சீரகம் வந்து போட்டு கொதிக்க வச்சு சீரக வாட்ச் வந்து கொடுத்தீங்க அப்படின்னாலும் செரிமானம் வந்து ப்ராப்பராக நடக்கும். உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் குரோசானி ஓமம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு 50 கிராம் வாங்கிட்டு இந்துப்பு வந்து ஒரு 5 கிராம் ரெண்டும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஒரு 3 கிராம் வந்து ஹாட் வாட்டரில் கொடுங்க. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் வந்து ஆற ஆரம்பிக்கும், செரிமானமும் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம குடல் பகுதிகளில் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அல்சருக்கெலாம் வந்து ஒரு வித்தின் ஒரு 1 வீக்லேயே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகள் வந்து ஈஸியாக வந்து அந்த புண்களை வந்து ஆற ஆரம்பிக்கும். ரொம்ப காரமான உணவுகள் வந்து கொடுக்கறதோ ரொம்ப வந்து செரிமானமாகறதுக்கு கடினமான உணவுகள் வந்து கொடுக்கறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கம்மா, நீங்கள் பாய் பண்ணுங்கிறது இல்லை. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? திருப்பூர் மாவட்டம் கோவிந்தராஜன். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி சார்? எனக்காக மேடம். உங்க வயசு? வயசு 43ங்க. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். மேடம் வணக்கம், சொல்லுங்க சார். சார் மேடம், எனக்கு ஒரு 6 மாதமாங்க ஆஸ்துமா இருக்குன்னு சொன்னாங்க. மூச்சு தடை வருது. ஓகே, மூச்சு விட்டா சவுண்ட் வருதுங்க. இந்த மாதிரி இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தேன், கேட்கலீங்க. ஓகே, இப்போ ஆயுர்வேதி மெடிக்கல் சாப்பிட்டுக்கிறேன், ஒரு அளவுக்கு இருக்குங்க. ஓகே, இருந்தாலும் சொந்த குழியில் கரகரப்பு குழாயில வந்து நமக்கு வீக்கம் ஏற்பட்டிருந்துச்சு, ப்ராப்பராக நம்ம எடுக்கக்கூடிய சுவாசம் வந்து உள்ளே போயிட்டு நுரையீரல் வரலையும் வந்து நமக்கு போயிட்டு வெளியேறாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு அந்த ப்ரீத்திங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது ஷார்ட் ப்ரீத் பண்ணுவாங்க, டக்கு டக்குன்னு வந்து மூச்சு இழுத்து வெளிவிடுவாங்க. அதாவது
நுரையீரல் வரலையும் போகாம நமக்கு இடையிலே வந்து தடைப்படுறதுனால தான் நமக்கு அந்த வீசிங் சவுண்ட் வந்து இப்போ நார்மலா இருக்கும்போதே நமக்கு அந்த சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கும். அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்க ஆஸ்துமா அப்படிங்கும்போது ஒரு சில பேர் வந்து அந்த அந்த டைமுக்கு மட்டும் மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறைக்கிறதுக்கான மாத்திரைகளோ இல்லை இன்ஜெக்ஷனோ நர்வ் இன்ஜெக்ஷனோ அப்படி இல்லைன்னா வந்து பஃப் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாம அப்ப அந்தந்த டைமுக்கு மட்டும் அந்த மூச்சு திணறலுக்கான அந்த விஷயங்கள் மட்டும் நம்ம வந்து அப்போ மட்டும் ரிலாக்ஸ் பண்றதுக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய கோழையை வந்து நமக்கு இலகி கொடுக்கறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்காம நமக்கு அந்த நுரையீரல சுத்தி இருக்கக்கூடிய அந்த கோழை முழுவதும் வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு திரும்ப ரிப்பீட்டடா நமக்கு அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து வராம இருக்கும். இப்போ நீங்க வீட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேது பிடிக்கலாம். இப்போ வந்து ஹாட் வாட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நார்மல் கோகோனட் ஆயில் செக்ல ஆட்டின கோகோனட் ஆயில் வாங்கிட்டு பூங்கற்பூரம் வந்து ஆட் பண்ணி ஹீட் பண்ணி அந்த ஆயிலை வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வேது பிடிக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெய் பூங்கற்பூரம் சேர்த்து அந்த ஆயிலே வந்து நீங்கள் மைல்டாக ஹீட் பண்ணிவிட்டு உங்களுடைய நெஞ்சு பகுதிகள் முதுகு பகுதிகள் இங்கெல்லாம் வந்து நல்லா ஹீட் பறக்கிற மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னாவே நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு மிளகு திப்பிலி சிற்றரத்தை பேரரத்தை ஓமம் இது மட்டும் நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜே ஹெர்பல்ஸ் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆஸ்துமா அப்படிங்கும்பொழுது நம்ம தொடர்ந்து வந்து பஃப் யூஸ் பண்ணிட்டு இருந்த பேஷண்ட்டாக இருந்தாங்களும் சரி இல்லை வந்து நர்வ் இன்ஜெக்ஷன் போட்டிருந்த பேஷண்ட்ஸ் கூட வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து முழுவதுமாக எலிமினேட் பண்ணி நம்ம எடுக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த ப்ரீத்திங் வந்து நல்லா ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். அது ஒரு ஒன் மந்த்லேயே அந்த பஃப் இந்த இன்ஜெக்ஷன் இதெல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழை முழுவதும் நம்ம வெளியேற்றிக்கலாம். திரும்ப திரும்ப வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு அந்த கோழை வந்து சளி வந்து சேராத மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்போது நம்ம சரி பண்ணிக்கலாம். இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகளும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆஸ்துமாவுக்கு லைஃப் லாங் வந்து மாத்திரைகளோ இல்லை வந்து பஃபோ யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது குறிப்பிட்ட கால அளவே நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம் சார். நீங்கள் பயப்படுங்கிறதுல இப்போ நான் சொன்ன மருத்துவ ஆலோசனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட மருத்துவமனையில் நீங்கள் நேரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த கோழைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நாடி பரிசோதனை செஞ்சு உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்க. இது கூட நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சகர்ம தெரப்பியும் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு உள்ள இருக்கிற கோழையை எலிமினேட் பண்ணிவிட்டு ஈஸியாக அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும் சார். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம் சார், சொல்லுங்க. ஒரு 8 பேக் வந்து கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க, கட்டியிருக்கேன். ஸோ இப்போ டூஸ்டா எனக்கு அந்த சாலோஜியன் கீட்ல வந்து லெஃப்ட் சைட்ல வந்து நீர் கட்டி சேர்ந்துருக்கான்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை கட்டி மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்களா? ஆமாம். இப்போ என்ன தொந்தரவு இருக்கு சொல்லுங்க. இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் படத்தில் ரெண்டு டியூப் இருக்கும், சாலோஜியன் டியூப் வந்து ரெண்டு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடு வந்து லெஃப்ட் டியூப் வந்து நீர் கட்டி சேர்ந்துருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே சார். இப்போ என்ன தொந்தரவு? ஸ்கேன் பண்ணும்போது அது வந்து சைஸ் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கு. இப்போ லாஸ்ட் மந்த் பண்ணும்போது 2 சென்டிமீட்டராக இருக்கு. ஓகே, ஸோ அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லேப்டாஸ்கோப் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும்னு சொன்னாங்க. சரிங்க சார். இப்போ என்ன தொந்தரவு இருக்கு? அதிகமா ரத்தப்போக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல மேடம், அது இல்ல. சரி, இப்போ சொல்லுங்க. இப்போ கண்டிப்பா லேப்டாஸ்கோப் பண்ணிடலாமா இல்ல ஆட்டோமேட்டிக்கா அது பண்ணிடலாமா? ஓகே, இப்போ ஏஜ் வந்து 45 சொல்லியிருக்கீங்க. இப்போ நமக்கு
ஆல்ரெடி வந்து நமக்கு ஒரு யூட்ரைன் ஃபைப்ராய்டு வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து நீர்க்கட்டிகள் இருக்குது, இல்லை ஃபெலோப்பியன் டியூபா, இல்லை வந்து அதில் அந்த ஃபெலோப்பியன் டியூப் எண்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சினைப்பை வந்து இருக்கும், அது அதில் வந்து நமக்கு நீர்க்கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து நமக்கு அடைப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து நமக்கு அடைப்புகள் வந்து ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணி அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நமக்கு அந்த சினைப்பையில் வந்து நீர்க்கட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு யூஎஸ்ஜி நீங்கள் எடுத்திருப்பீங்க, ஆல்ரெடி வந்து உங்கள் அப்டமன் ஸ்கேன் வந்து எடுத்திருக்கீங்க இல்லையா, உங்களுடைய பழைய ரிப்போர்ட்ஸும் இப்போ ரீசெண்டாக எடுத்த அந்த ரிப்போர்ட்ஸுமே நம்மளுடைய ஆர்ஜர்பிள் ஹாஸ்பிட்டல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. அதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி எந்த பகுதிகளில் வந்து அந்த கட்டிகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் அனுப்பலாம் சார். நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? ஓகே. முகத்துல கொஞ்சம் கொஞ்சம் பிம்பிள்ஸ் இருக்கு, அது மறைஞ்சு இப்ப வந்துட்டு போன தடை இருக்கு. சரி, ஓகே. கண்கள் வந்து மஞ்சளா இருக்கு கொஞ்சம். ஓகே, என்ன ப்ராப்ளம் தெரியல மேடம், வெள்ளை முடி சரியாகுமா? ஓகேப்பா, டேண்ட்ரஃப் ஏதாவது இருக்கா? டேண்ட்ரஃப்லாம் இல்லை மேடம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ எல்லோயிஷா இருக்குன்னு சொல்றீங்களையா, கண் பார்க்க அது எவ்வளோ நாளாக இருக்கு? மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னா, இப்போ யங் ஏஜ்லேயே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டெஃபிஷியன்சினால தான் நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அதே மாதிரி நமக்கு உடல் சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளுடைய ஹேர் வந்து ஒயிட்டாக, ஒயிட் ஹேர், கிரே ஹேர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னு முகத்துலேயும் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஒரு 16 ஒரு 21 இந்த மாதிரி நமக்கு இந்த ஏஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆக நடக்கும்பொழுது, இந்த டீனேஜர்ஸில் நடக்கும்பொழுது நமக்கு பொதுவாகவே வந்து மேல்ஸாக இருந்தாலும் கூட நமக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால பிம்பிள்ஸ் இந்த மாதிரி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் பயப்படணுங்கிறதுல இல்லை, பாடி ஹீட் வந்து அதிகமாகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கே அந்த மாதிரி பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதேமாதிரி டெஃபிஷியன்சி இருந்துச்சு, இப்போ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னாலும் அதற்கான உணவு முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம், நீங்கள் பயப்படணுங்கிறதுல. நம்மளோட ஆர்ஜர்பல் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கிரே ஹேருக்கான மருத்துவ முறைகளும் கொடுக்குறோம், எக்ஸ்னல் ஆயில் அதே மாதிரி ஷாம்பூஸ் இதெல்லாமே கொடுக்குறோம். உள்ளுக்கும் வந்து நமக்கு பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும்போது வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இது கூட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண் வந்து இப்போ வந்து எல்லோயிஷாக இருக்குது, கலர் வந்து நமக்கு சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னா ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனை கூட அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து காமிங்க, டாக்டர்ஸ் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து ஆலோசனைகள் கொடுப்பாங்கம்மா, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? ஆ மேம், திருவண்ணாமலேருந்து பேசுகிறேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான் மேம். உங்கள் வயசு? 51. உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் அனிதா இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். ஆ மேம், மூட்டு வலி தான் மேம், நின்னா ஒரு 1 hour இருந்தா கால் வீங்கி போற மாதிரி ஆயிடுது. சரி, சொல்லுங்க மூட்டு, சொல்லுங்க. அதான் மூட்டு வலி தான், ஃபுல்லா மூட்டு உட்கார்ந்ததுல வலிக்குது தான். சரிங்க சார், அந்த மூட்டுகள்ல வீக்கம் இருக்கா இல்ல கால் கணுக்கால் பகுதி வரையிலும் வீக்கம் ஏற்படுதுங்களா? ஆ, கணுக்கால்கள் தான். கணுக்கால்ல இருந்து பாதம் வரைக்கும் வலி இருக்கா உங்களுக்கு? வேலைகள்
இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51 அப்படின்னு ஏஜ் சொன்னீங்க. இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய பாடி வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் ப்ரெஷர் வந்து நமக்கு அந்த மூட்டுகளில் வந்து அதிகமான இப்போ வந்து நீங்கள் ஒர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டிங்லே இருக்கிற மாதிரி நின்றுட்டே இருக்கிற மாதிரியான வேலைகள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது கூட நம்ம பாடி வெயிட்டும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு மூட்டுகளில் வந்து அந்த வெயிட்டோட இது வந்து அழுத்தம் வந்து அதிகமாக ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே இருக்கும்போது தொடர்ந்து ப்ரொலாங்டாக நம்ம நின்றுட்டு நம்ம உடல் எடை முழுவதும் வந்து தாங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முழங்கால் மூட்டு தான். அது வந்து ப்ரெஷர் வந்து நம்ம அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதோட அந்த சைனோவில் ஃப்ளூயிட் ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்ட்லேஜ் இதெல்லாம் வந்து நமக்கு வீக்னஸ் வந்து ஏற்படும், அதாவது வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதில் வந்து தேய்வுகள் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும், அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்ட்லேஜில் தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு வீக்கங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ தொடர்ந்து நீங்கள் ஒரு 7 hours 8 hours அந்த மாதிரி நம்ம நிற்கும்பொழுது நமக்கு கால்களில் மூட்டுகளில் வந்து வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வீக்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நீர்மூழ்கி வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு 1-2 கூட நீங்கள் வந்து இடித்து எடுத்துக்கலாம். ஒரு 1 liter வந்து தண்ணி ஊற்றி 1/4 liter வந்து சுண்டை காய்ச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த நீர்மூழ்கி அந்த கஷாயம் வந்து 1/4 liter வந்து நீங்கள் நார்மல் வாட்டர் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் வீக்கங்கள் இதெல்லாம் குறையணும் அப்படின்னா பாடி வெயிட் வந்து நீங்கள் ப்ராப்பராக இருக்கீங்களா, உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து ப்ராப்பராக இருக்கீங்களான்னு பார்த்துட்டு அதை வந்து குறைக்கிறதுக்கான உணவு முறைகளில் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது இதெல்லாமே வந்து நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் வந்து திரும்ப திரும்ப அந்த மூட்டுகளில் போயிட்டு வலிகளை வந்து அதிகப்படுத்தாமல் இருக்கும். அதே மாதிரி ஆக்குபேஷன் ரிலேட்டடாக உங்கள் வேலை நிமித்தமாகவும் நீங்கள் தொடர்ந்து நிற்கிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம மாத்துறதுக்கான வழிமுறைகளும் வந்து நம்ம வந்து மாத்துனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து அந்த மூட்டுகளில் வந்து வலிகள் இல்லாமல் பார்த்துக்க முடியும். இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் அமுக்குற கிழங்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது கூட வந்து அதிவிடையும். இது ரெண்டும் வாங்கி நல்லா பொடி பண்ணிவிட்டு 1/2 spoon காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த முழங்கால் பகுதிகளில் ஏற்படக்கூடிய கீழ்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரியான நோய்களுக்கு நம்ம வர்ம சிகிச்சைகளும் வந்து கொடுக்குறோம். அது கூட வந்து உள்ளுக்கும் வந்து அந்த கார்ட்லேஜஸ் அந்த இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கான மருந்துகளும் வந்து உள்ளுக்கு கொடுக்கும்பொழுது மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்கும்பொழுது குறிப்பிட்ட காலையிலே நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். பொதுவாகவே இந்த மூட்டு வலிகள் அப்படின்னா எதனால் ஏற்பட்டிருக்கு, அந்த நோய்க்கான காரணம் என்ன, இப்போ பாடி வெயிட் அதிகமாக இருக்கா, இல்லை வந்து தொடர்ந்து நின்றுட்டே இருக்கீங்களா, இல்லை தேய்மானம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை உடலில் வந்து வாதம் வந்து ரொம்ப அதிகமாக தேங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அந்த வலிக்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து நம்ம எடுக்காமல் அந்த வீக்கங்கள் குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து எடுக்காமல் அந்த மூட்டு வலிக்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம ஏதாவது நம்ம மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா அதற்கான ஆலோசனைகள் வந்து நீங்கள் பெற்று அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் நமக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ நான் சொன்ன மருத்துவ ஆலோசனையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட மருத்துவமனையிலையும் வந்து நம்ம வரும சிகிச்சைகள் வந்து கொடுக்குறோம். அது நம்ம கொடுக்கும்பொழுதும் அந்த மூட்டுகளுக்கு வந்து நம்ம அந்த நமக்கு அந்த நீட்டி மடக்கிறதுக்கான வலிகள் ஏற்படுறது, அதே உள்ள இருக்கக்கூடிய அந்த சைனோல் ஃப்ளூயிடை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த வரும சிகிச்சைகள் வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நேரில் கூட போயிட்டு ஆலோசனை பெற்றுக்கலாம் சார். தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் நாராயணன். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? மதுரைல இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? எனக்கு வயசு 40. டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். மேடம் வணக்கம். மேடம் சொல்லுங்க. மேடம் சாப்பிட்டு அதுக்கு எழுதி சேர மாட்டேன் மேடம் உடம்புல. ஓகே, நைட்டு சாப்பிட்டு படுத்து வந்து அப்படியே மேலதில வந்து ஏப்பமா வருது, படுக்க அப்படியே நடந்துக்கே இருக்க மாதிரி வருது, ஏப்பமா வந்து வருது, நெஞ்செல்லாம் வந்தீங்கன்னா ஒரு இருக்கமா இருக்கு. சரிங்க சார், ஒரு வலி பெயினா இருக்கு. சரி, மோஷன் நல்லா ஃப்ரீயா போறீங்களா? மோஷன்லாம் ஃப்ரீயா போகுது மேடம், மோஷன்லாம் ஃப்ரீயா போகுது. எந்த பொருள் சாப்பிட்றது கொஞ்சம் இதா இருக்கு, பயமாவே இருக்கு, ஃபுட்டு இருக்கு அவசியமே கிடையாது. இப்போ வந்து மோஷன் நல்லா வந்து ஃப்ரீயாக போகுது அப்படின்னு சொன்னீங்க, மலச்சிக்கல் வந்து இல்லை அப்படின்னாலே நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து எந்த மாதிரி எடுக்கிறோம், நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி எடுக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ
ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வகையான உணவுகளே வந்து எடுக்காம இல்ல வந்து ஒரு சுவை சார்ந்த உணவுகளே வந்து எடுக்காம அறுசுவை உணவுகள் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி வெறும் அரிசி சார்ந்த உணவுகள் மட்டும் எடுக்காம நம்ம கார்போஹைட்ரேட் ஃபேட் எல்லாமே வந்து சேர்த்து நம்ம வந்து உணவுல வந்து சேர்த்துக்கணும். புரோட்டீன் இந்த புரதச்சத்து உள்ள உணவுகள் இந்த மாதிரி சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கணும். உணவு முறைகள் வந்து நீங்க ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிட்டீங்க, அதே மாதிரி எடுக்கக்கூடிய பசி எடுத்ததுக்கு அப்புறம் ப்ராப்பரா நீங்க உணவு எடுத்துறீங்க அப்படினாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பயம் வந்து ஏற்படாது. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல குரோசானி ஓமம் வந்து கிடைக்கும். அது கூட இந்துப்பு. குரோசானி ஓமம் வந்து ஒரு 100 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா இந்துப்பு வந்து ஒரு 10 கிராம் வந்து வாங்கிக்கலாம். நல்லா வந்து பொடி பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இந்த பொடி வந்து ஹாட் வாட்டர்ல நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு செரிமானம் வந்து ப்ராப்பரா நடக்கும், அதே மாதிரி பசித்தன்மையும் உங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ உணவு எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா வந்து சவைச்சு நீங்க வந்து மென்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பரா நடக்கும், எல்லா மெட்டபாலிசமும் ப்ராப்பரா நடக்கும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே விழுங்கி உணவு எடுத்துக்கிறதுனால ப்ராப்பராக வந்து மென்று சவைச்சி எடுக்காமல் அப்படி அப்படியே வந்து விழுங்குறதுனாலையும் செரிமானம் வந்து ப்ராப்பராக நடக்காது, புளிச்ச ஏப்பம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், வயிறு உப்புசம் ஏற்பட ஆரம்பிக்கும், அது மாதிரி தொந்தரவுகள் வந்துருக்கும். ஆனால் வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக தான் போவாங்க, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் வந்து உணவு வந்து நல்லா மென்று சவைச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன அந்த குரோசானி ஓமமும் இந்துப்பும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உணவுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிழங்கு வகைகள் வந்து எடுக்கிறத கொஞ்சம் நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட் ஃபுட்ஸாகவே வந்து ஒரு 1 week எடுத்துட்டு இப்போ அந்த குரோசானி ஓமம் இந்துப்பு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீங்கள் சொல்கிற மாதிரியான அந்த புளிச்ச ஏப்பம் வயிறு உபுசம் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படாது. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இன்டைஜஷனுக்கு நம்ம டெய்லி நைட் வந்து ஒரு பொடி கொடுக்குறோம். அந்த பொடி வந்து நீங்கள் டெய்லி நைட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உள்ளுக்கு எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு செரிமான தொந்தரவுகளும் மோஷனும் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். உங்களுக்கு செரிமான தொந்தரவுகளும் வந்து இல்லாமல் பார்த்துக்க முடியும். நீங்கள் நேரில் கூட போயிட்டு அந்த மருத்துவம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இன்றைக்கி வந்துட்டு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக வந்துட்டு முடக்கு வாதம் வாதம் சார்ந்த நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போதே வந்துட்டு உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் அவசியமாக தேவைப்படுது. ஸோ முடக்குவாதம் உள்ளவங்க என்ன மாதிரியான உணவுலாம் நிச்சயம் எடுத்துக்கணும், எடுத்துக்கக்கூடாது? இப்போது முடக்கு வாதம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த வாதம் சார்ந்த உணவுகள் வாதத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணும். கிழங்கு வகைகள் பருப்பு வகைகள் இதெல்லாமே வந்து அதிகமாக எடுத்துக்காமல் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த வாதம் சார்ந்த உணவுகள் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம பூண்டு வந்து அதிகமாக உணவில் வந்து சேர்த்துக்கணும், மிளகு வந்து சேர்த்துக்கணும், அதுக்கான கார்பனேட்டிவ் வந்து நம்ம அதிகமாக வந்து உணவில் வந்து சேர்த்துக்கணும். அப்போது நமக்கு அந்த வாதம் வந்து உணவில் வந்து அதிகமாக இல்லை நம்ம உடலில் வந்து அதிகமாகவும் நம்ம பார்த்துக்க முடியும். அடுத்து நமக்கு இந்த வாதம் உடலில் அதிகமாகுது அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகளான புளிப்பு சுவை வந்து நமக்கு இந்த வாதத்தை வந்து அதிகப்படுத்தும். இப்போ வந்து நமக்கு நார்மலாகவே ஜாயின்ட் பெயின்ஸ் இருக்குது இல்லை முழங்கால் மூட்டு வலிகள் இருக்குது அப்படின்னா அந்த நம்ம டெய்லி அன்றாட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேம்ரின்னு சொல்லக்கூடிய அந்த புளிப்பு வந்து சுவை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இல்லை புளிச்ச மாவில் வந்து இட்லி தோசை, புளிச்ச தயிர் இந்த மாதிரி புளிப்பு சுவை அதிகம் உள்ள உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு வாதம் வந்து உடலில் அதிகமாகும். ஆல்ரெடி எனக்கு மூட்டு வலி இருக்குது இல்லை வந்து கை கால் வலிகள் இருக்குது அப்படின்னா நம்ம புளிப்பு உணவு எடுத்தோம் அப்படின்னா இன்னும் வலிகள் வந்து அக்ரவேட் ஆகும். அதனால் முடக்குவாதமில் எல்லா மூட்டுகள்லையும் வந்து பாதிப்புகள் இருக்கிறதுனால வீக்கங்கள் இருக்கிறதுனால வலிகள் இருக்கிறதுனால இந்த வாதத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய அந்த புளிப்பு சுவை சார்ந்த உணவுகள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த முடக்குவாதம் இருக்குது அப்படின்னா நம்ம நம்மளுடைய மூலிகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நம்ம உணவு முறைகளில் முடக்கருத்தான் கீரை வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம். அதோட நேமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த முடக்குவாதம் அந்த முடக்க வந்து அறுக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த முடக்கருத்தான் கீரையில் இருக்குது. நமக்கு இப்போ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னாவே வீக்லி 2x or 3x வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த முடக்கருத்தான் கீரை வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பேசும்போதே சொல்லியிருந்தோம் நமக்கு முடக்குவாதம் இருந்துச்சு அப்படின்னா அனிமிக் கண்டிஷன் அதாவது ரத்த சோகை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அயன் சார்ந்த உணவுகளும் புரோட்டீன் இரும்பு சத்து சார்ந்த உணவுகளும் புரதச்சத்து சார்ந்த உணவுகளும் அதிகமான வந்து நம்ம அதிகமாக உணவுல சேர்த்துக்கிட்டோம் அந்த முடக்குவாதம் பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அனிமிக் கண்டிஷன் போகாம நமக்கு பாதிப்புகள் இன்னும் அதிகமாகாம நம்ம பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி வந்து உணவுல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு முடக்குவாதம் வந்து அதிகமாகாமையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷனான அனிமியாவும் வராம நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே டாக்டர், இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் என்னோட டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கட்டி கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.